உறவு அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று திங்கட்கிழமை. இன்றைக்கு பஞ்சாங்கத்தில் என்ன குறிப்புகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். நல்ல நேரங்கள் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. சூரிய உதயம் காலை 5:58 நிகழ்ந்திருக்கிறது. இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகள். இனி நற்சிந்தனை பார்ப்போம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள், இன்று ஆடி மாத பிறப்பு திங்கட்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று ஆடி மாத பிறப்பு, சூரிய பகவான் தெற்கு நோக்கி செல்லுகின்றதாகிய தட்சண அயனம் என்று போற்றப்படுவது. ஒரு வருடத்திலே 12 மாதங்கள், 6 மாதம் உத்தர அயனம், 6 மாதம் தட்சிண அயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகருகின்றதாகிய உத்தராயணம். இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலே தெற்கு நோக்கி நகருகின்ற தட்சிண அயனத்தினுடைய ஆரம்பம். இந்த ஆடி மாதத்திலே இன்று மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மாதப்பிறப்பிலே பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள் இவையெல்லாம் செய்வதோடு இந்த ஆடி மாதத்திலே கூழ் காய்ச்சி கொள்வார்கள். ஆடி மாதப்பிறப்பிலே கூழ் காய்ச்சுவது. இது பொதுவாக இந்த ஆடி மாதம் பூராவுமே கூழ் காய்ச்சக்கூடியவர்கள் கூழ் காய்ச்சி ஆலயங்களிலே, அம்மன் ஆலயங்களிலே இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்வார்கள். கொழுக்கட்டை செய்து கொள்வது, கூழ் காய்ச்சி வைத்து நைவேத்தியமாக வைத்து எல்லோரும் குடித்து கொள்வது, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று சிறப்பாக பாரதியார் பாடியிருக்கிறார். எனவே இந்த ஆடி மாதம் தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பம். இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்பு வழிபாடுகள், இறை வழிபாடுகள், அம்மன் வழிபாடுகள், ஆடி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் சிறப்பு. ஆடி செவ்வாய், ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி சிறப்பான வழிபாட்டுக்குரியது. ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை. இன்றைய நாளும் இந்த மாதப்பிறப்பிலேயும் அமாவாசை கூடியிருக்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த ஆடி அமாவாசை என்கிற பிதிர்கடன்கள் செய்வது மாத கடைசியிலே வருகின்ற அமாவாசை. இந்த ஆடி மாதத்திலே 2 அமாவாசைகள், மாதப்பிறப்பிலே ஒரு அமாவாசை, இன்று ஒரு அமாவாசை, மாதத்தினுடைய முடிவிலே ஒரு அமாவாசை.
எனவே இந்த திதிகள் இரண்டாவதாக வருவதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அடுத்த அமாவாசை தான் ஆடி அமாவாசையாக சிறப்பாக போற்றப்படுவது. இன்றைய அமாவாசையிலும் பிதர்களுக்கு சிராத்தங்கள் செய்கின்றவர்கள் வழமையாக செய்கின்றவர்கள் செய்து கொண்டு போகலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆடி அமாவாசை என்பது அடுத்து வருகின்ற அமாவாசை, இந்த மாதத்தின் கடைசியிலே வருகின்ற அமாவாசை. இந்த ஆடி மாதத்திலே 18 பெருக்கு, ஆடி மாதத்தினுடைய 18 நாள் ஆடி 18 பெருக்கு என்று சிறப்பாக கொண்டாடப்படுவது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பானதாக இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் கொண்டது. இப்பொழுது ஐரோப்பா நாட்டிலே ஹம் என்கின்றதாகிய பதியிலே, ஜெர்மன் மாநகரிலே இருக்கின்ற ஹம் என்கின்ற பதியிலே, கோவில் கண்டு எழுந்தருளி நல்லூர் புரிகின்ற திருநல்லூர் ஸ்ரீ ஆறுமுக வேலழகன் ஆலயத்தினுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களிலே நாமும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நற்சிந்தனை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள், அவருக்கு எமது நன்றி. நிகழ்ச்சியிலே அடுத்து நாம் குரலும் பொருளும் பார்ப்போம். இன்று வெகுகாமை என்கின்ற அதிகாரம் 18 178 குறளை பார்ப்போம். அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். எங்களிடம் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது இயற்கை யதார்த்தம். ஆனால் செல்வம் என்பது எப்போதும் சென்று கொண்டிருக்கக்கூடியது, குறையாமல் இருக்க முடியாது, குறையத்தான் செய்யும். ஆனால் ஒரு அளவாக அதை நாங்கள் பேணுவதற்கு உரிய தன்மைகளை எப்போது விளக்குகின்றோம் என்று சொன்னால் மற்றவர்களுடைய பொருளை கவர விரும்புகின்ற அதன் மீது இச்சைப்படுகின்ற காரணத்தினால் எங்கள் வசம் இருக்கின்ற பொருள் விரைவாக சென்றுவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் உழைத்து சம்பாதித்த பொருளை பற்றி நினையுங்கள், அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசிக்கணும். அடுத்தவர் பொருளை, அடுத்தவர் உடைமைகளை, அடுத்தவர் சொத்துக்களை பற்றி சதா அவதானித்து யோசித்து கொண்டு அதை எப்படி கவரலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் மடியில் இருக்கின்ற செல்வம் எல்லாம் போய்விடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இன்றைய குறளும் பொருளும் அதுதான்.